forget my speech, but thanks to all of you, எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது இட் வாஸ் அ ஹியூஜ் காம்படிஷன், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கிட்டே இருந்தது. பட் ஐ திங்க் அந்த ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரு நிம்மதியாக இருந்தது. நாங்கள் துபாயில் இருந்தோம், அங்கேருந்து ரொம்ப ஆவலாக படிச்சுட்டு இருந்தோம் அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஜென்யூனாக ஈவன் ஆன் ட்விட்டர் இல்லை ஃபேஸ்புக்கில் கூட ரீரிப்பீட்டடாக ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி போகிறதோட மேலே ரீரிப்பீட்டடாக சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ கூட பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய நிறைய ஆன்லைன் சப்போர்ட்டர்ஸ் மறுபடியும் மறுபடியும் பண்ணுறாங்க. ஐ திங்க் ஒன்லி ரீசன்ட் பீயிங் இது ஒரு நல்ல கான்டென்ட் ஃபில்ம் அண்ட் ஒரு ஒரு அப்கமிங் டீம், அந்த ஒரு முயற்சியை சப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ அதுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ். என்னென்னா ஆடியன்ஸுக்கும் எங்களுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மெயின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கனெக்ஷன் மீடியா வந்து. ஸோ அது ரொம்ப பாசிட்டிவாக எங்களுக்கு இருந்தது இந்த படத்தில். அண்ட் தேங்க்ஸ் டு ஆடியன்ஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இங்கே இருக்க முடியும்னா அதுக்கு ரீசன் அவங்க தான். என்னென்னா இட்ஸ் வெரி எக்ஸ்பெரிமெண்டல் ஃபில்ம், அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குன்னு நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஃபீடாகி வந்திருக்கோம் ரொம்ப நாளாக. பட் அதையெல்லாம் தாண்டி அதெல்லாம் கிடையாது, நல்ல கதை இருந்தால் போதும், கான்டென்ட் இருந்தால் போதும், ஒரு போதும்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க நீங்கள். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆடியன்ஸுக்கு அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ். என்னென்னா ஐ திங்க் யூஸ்வலாக இந்த மாதிரி சக்ஸஸ் மீட்டில் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வரும்போது ஐ திங்க் இதோட ஆக்டர்ஸ் இல்லை டைரக்டரை தாண்டி இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸை பார்க்குறதுக்கு ஒரு 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 எக்ஸைட்மெண்ட் இருந்தது எல்லாருக்கும். ஐ திங்க் தே அது அவங்களோட ஒர்க்னால் சாரி அது அவங்களோட ஒர்க்னால தான். ஸோ அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். எல்லாருமே கிவன் மோர் தேன் 100% தே ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் லைஃப் இன் டு திஸ் ஃபில்ம். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் டீம். தில்லி சார் ஒன் ஒன் வண்டர்ஃபுல் ஜெம் ஆஃப் அ பர்சன். எனக்கு இன்னும் நிறைய அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சன் ஐவ் மெட் இன் த இண்டஸ்ட்ரி. ரொம்ப ரொம்ப ஆனஸ்ட் அண்ட் ஜென்வின் அண்ட் விஷ்ணு, ஐ திங்க் நீங்கள் இருக்கிற மாதிரியே இருங்க. ஜஸ்ட் பி த பர்சன் யூ ஆர். உங்களுக்கு இருக்கிற கன்விக்ஷன், நல்ல படங்கள் மேலே இருக்கிற கன்விக்ஷன், நல்ல டிரெக்டர்ஸ் மேலே இருக்கிற கன்விக்ஷன் அண்ட் உங்களோட ஹானஸ்டி தெரியுது ஸ்க்ரீனில். ஸோ ஜஸ்ட் பி த பர்சன் யூ ஆர். அண்ட் ராம் ராம் வந்து ஆக்சுவலி இஸ் அ வெரி எலிஜிபிள் பேச்சுலர். அது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். முந்தாசுப்பட்டிக்கு அப்புறம் நான் சொல்லிட்டு இருப்பேன் ராம்கிட்ட, முந்தாசுப்பட்டிக்கு அப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தால் ஈஸியாக நடந்திருக்கும், இந்த படத்துக்கு அப்புறம் எல்லோரும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவாங்க. பட் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் சோல். இந்த படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஆக்சுவலி கிட்டத்தட்ட ரொம்ப எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஒரு ஷூட்டிங். ஸோ அந்த ஷூட்டிங் முடிஞ்சோடனே அப்பா முடிஞ்சு அந்த சந்தோஷத்தில் நான் வந்து ராமுக்கு ஒரு ஹக் பண்ண போனேன், ஆனால் அவர் அப்படியே பின்னாடி போயிட்டாரு. ஸோ இட்ஸ் அ வெரி 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 ஜெம் ஆஃப் அ பர்சன். ஸோ கண்டிப்பாக ஐ ஹோப் ராம் யூ வில் ஃபைண்ட் யுவர் சோல்மேட் வெரி சூன். அதுக்கும் விஷ் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் படத்துக்கு முன்னாடி. அண்ட் சுரேஷ் சந்திரா சார், தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் யூ பீன் அ பிக் சப்போர்ட். ரேகா அண்ட் பிரதீப் என்னோட மேனேஜர், ஐ ஸ்டில் ரிமெம்பர் பிரதீப் வந்து ஒரு விஷயம் சொன்னார், நீங்கள் நம்புங்க இந்த படம். அந்த டீம் மேலே அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தார். ஐ திங்க் ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் கரியரில் ரைட்டான மேனேஜர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஐம் பிளஸ் டு ஹாவ் ஒன். And to entire assistant directors, camera department and the entire crew, thanks Olire. And thank you for all the support you always giving me. Thanks a lot.